வணக்கம். நம்ம இன்றைக்கி ராமநாதபுரம் வந்திருக்கிறோம். ராமநாதபுரத்தில் சேதுபதிகள் கட்டின ஒரு கோட்டையை தான் நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட 17 நூற்றாண்டோட பிற்பகுதியில் கட்டப்பட்ட கோட்டை இது. ராமநாதபுரத்துலேருந்து மதுரை செல்கிற சாலையில் ஓரமாக இருக்குது இது. வாங்க போய் பார்க்கலாம். மேலே கூரைப்பகுதி முழுக்க இடிஞ்சிருச்சு. என்ன மாடிக்கு போகிறது காண வழி இருக்கு. இங்கே படியெல்லாம் முழுக்க இடிஞ்சு போச்சு. இது சிறிய அளவிலான கோட்டை தான். 4 மூலையிலையும் கண்காணிப்பு மாடங்கள் இருந்திருக்கு. ஆனால் இப்போ அந்த பக்க கண்காணிப்பு மாடங்கள்லாம் செதஞ்சு போச்சு. இப்போ நம்ம ஒரு கண்காணிப்பு மாடத்துக்கு போய் பார்ப்போம். முழுக்க முழுக்காராக சொல்லிட்டு போயிடுச்சு. இந்த பக்கம் தெரிகிற சாலை தான் மதுரை ராமநாதபுரம் பிரதான சாலை. கோட்டை சுவர் பாருங்கள், கிட்டத்தட்ட பீரங்கியல் புழக்கத்துக்கு வந்துருச்சு அப்போ. இது
இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரர்கள் கூட கொஞ்சம் இணக்கமாக அவங்களுக்கு கப்பம் கட்டக்கூடிய அளவுக்கு போயிட்டதுனால ஐரோப்பியர்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் பீரிங்கி வச்சுருக்கிறதுக்கான பகுதியில் தான் நம்ம நிற்கிறோம். ஒவ்வொரு சோரோட அகலத்தை பாருங்கள், முழுக்க செங்கற்களை குத்துக்கல்லாக வச்சு கட்டப்பட்டது, கிட்டத்தட்ட 10 அடி அகலமான சுவர் செங்கலும் சுண்ணாம்பும் கொண்டு தான் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோட்டையோட பரப்பளவு கிட்டத்தட்ட 1 ஏக்கர் இருக்கும். மிச்சம் இருக்கிற ஒரு கண்காணிப்பு கூண்டுக்குள்ள தான் நம்ம போறோம். இதுதான், அதாவது கோட்டையோட ஒரு பக்கம் மூலையில் இருக்கிற கண்காணிப்பு கூண்டுக்கு தான் நம்ம போகிறோம். அந்த பகுதியிலேருந்து சுற்றி இந்த கோட்டையை சுற்றி என்ன நடமாட்டம் இருக்குது அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கான பகுதி இது. இந்த இடம் வீரர்கள் தங்கி இளைப்பாறக்கூடியதுக்கான இடமாக இருக்கலாம். அது கண்காணிப்பு கூண்டு, இது இளைப்பாறுறதுக்கான இடம். வந்து பார்த்துக்கலாம் போல இருக்கு, அவ்வளவுதான், அருமையா இருக்கு. ஒருத்தர் நிக்கிறதுக்கான குண்டு, அது அழகா இருக்கு, நேர்த்திய வடிவம் வச்சிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் பார்க்கக்கூடிய குண்டு, இது ஒரு பக்கம் பார்க்கலாம், இது அதே மாதிரி இன்னொரு பகுதி. அப்படியே நம்ம நின்று சுற்றிலும் துளைகள் இருக்கு. இது ஒரு இந்த பக்கம் பார்க்கறதுக்கு, ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு பார்வை. இது கோட்டையை ஒட்டிய கோட்டையோட சுவர் தெரியும் உங்களுக்கு. ஒருத்தர் நடந்து வரலாம் இந்த கண்காணிப்பு கூண்டுக்கு, ஒருத்தர் நடந்து வந்துட்டு திரும்பி போகிற மாதிரியான பாதை தான் இருக்கு. தொன்மைன்னு சொல்லக்கூடிய சின்னங்கள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்ச நாளில் அழிஞ்சு சுத்தமாக மண்மேடாயிடும் போல இருக்கு. ஒன்றும் சொல்ல இருக்குல்ல. இந்த பக்கம் ஒரு பீரங்கி வைக்கிற பகுதி. இது ஒரு பீரிங்கி வைக்கக்கூடிய இடம். எல்லா தரப்புமே இன்னைக்கு மோசமான நிலைமையில தான் இருக்கு.
யாராவது இது வழியாக தவறி விழுந்துருக்குப்பாங்க அப்படின்னு சொல்லி சவுறு வச்சு அடைச்சிருக்கிறாங்க. இதுதான் பீரங்கி வைக்கிற இடம். இது கோட்டையோட இன்னொரு மூளை பார்த்தீங்கன்னா, 10 அடி அகலமான சுவரை குத்துக்க வச்சு சப்பக்கல் வச்சு செங்கல் சுண்ணாம்பும் வச்சு கட்டப்பட்ட சுவர். எப்படியும் 300 வருஷத்துக்கு மேலே இருக்கும். நம்ம இந்த பீரங்கி மேடையில் தான் நிற்கிறோம். சுற்றிலும் வீடு ஆயிடுச்சு. கோட்டை இன்னும் எவ்வளோ நாள் இருக்குமோ. ராமநாதபுரம் மதுரை சாலையில் உள்ள சேதுபதிகளின் கோட்டையில் ஒன்று இது. இன்னும் 2-3 கோட்டை இருக்குது அப்படின்றாங்க, தேடிகிட்ருக்கேன். கண்டுபிடிச்சா அதையும் படம் எடுத்து பதிவு செய்வோம்.